இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 10:27. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அபிஷேகம் வந்தால் எல்லாமே மாறும். ஆவியானவர் வந்தால் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லையே, ஒரு மனம் திரும்புதலே இல்லையே, என்னுடைய கணவர் மாறவே இல்லையே, என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அபிஷேகம் வந்தால், ஆவியானவர் வந்தால் அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும். என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஆராதித்த எங்களுடைய சர்ச்சில் வாலிபர் முகாம் நடந்தது. அந்த வாலிபர் முகாமுக்கு முந்தின சில நாட்களுக்கு முன்பே ஒரு வாலிப மகளை என்னுடைய போதகர் அம்மா, நீ கண்டிப்பா இந்த டேட்ல யூத் மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேர்ளை எங்க பார்த்தாலும், பாஸ்டர் அம்மா நீ ப்ரேயருக்கு வந்துடணும் 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 அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மகளுக்கோ 1% கூட ப்ரேயருக்கு வருகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவரை அறிந்த மகள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிற மகள் தான், ஆனா ஆண்டவரை விட்டு தூரம் இருந்தா. ஜபத்துக்கு வரணும் அப்படின்ற வாஞ்சை அந்த வாலிப மகளிடம் காணப்படவே இல்லை. எங்க பாஸ்டர் அம்மாவை பார்த்தாலும் அவ ஓடி ஒளிந்து கொள்ளுவா. ஆனாலும் ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால அன்றைக்கு அந்த ஜபம், அந்த வாலிபர் முகாமிற்கு அந்த வாலிப மகள் வந்திருந்தா. பிரியமானவர்களே, நடந்த காரியம், ஒரு சீஃப் பாஸ்டரை அழைத்திருந்தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு செய்தி கொடுத்து விட்டு ஒரு அபிஷேக ஆராதனை அந்த ஊழியர் நடத்தினார். எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவரை விட்டு தூரம் ஓடி போன, நான் பிரேயருக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒளிந்து ஒளிந்திருந்த அந்த வாலிப மகளை பரிசுத்த ஆவியானோடைய அபிஷேகம் அளவில்லாமல் நிரப்பியது. ஃப்ரண்ட்ல நின்று ஆராதித்து கொண்டிருந்த அந்த வாலிப மகளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பினார். என் கண் கூடாக கண்ட காட்சியை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாலிப மகள் தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். கடைசியா மீட்டிங் முடிந்த பிறகு சாட்சி சொல்லும்படியான ஒரு பகுதியில அந்த வாலிப மகள் சொன்ன காரியம், நான் எத்தனையோ தரம் இந்த ஊழியக்காரி என்னை அழைக்கும் போது நான் அதை புறக்கணித்த, ஓடி ஒளிந்தேன், ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்னை நிரப்பினார் என்று அந்த வாலிப மகள் சாட்சி சொன்னா. அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண முடிந்தது. பிரியமானவர்களே, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் ஆவியானவர் வந்து தொட்டா போதும், அவருடைய பிரசன்னம் வந்தா போதும், மாற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். என்னால இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல, என்னால இப்படிப்பட்ட ஒரு ஜப குறைவுனால முன்னேற முடியவில்லை அப்படின்னு நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். குடும்பத்தின் சூழ்நிலையை குறித்து நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். கவலைப்படாதுங்க, ஆவியானவர் வருவார். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். கர்த்தர் விடுதலையை தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் என்று இந்த காலை வேலையில கர்த்தர் எங்களுக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.